எல்லோருக்கும் வணக்கம் பௌத்தி ஸ்பிரிச்சுவல் பாத் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் எல்லா பதிவுலேயும் யூடியூப் சேனலில் நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ நிறைய பேர் இதுக்கு ஒரு டவுட் இந்த விஷயத்த நிறைய பேர் கேள்வி கேட்டே இருக்கீங்க என்னடா இது சந்தோஷம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமா என்ன எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டே இருக்கீங்க ஸோ நாங்கள் சந்தோஷமாக இல்லையா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு என்னை வந்து கேட்பீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்லையும் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க சார் ஒரு கேள்வி முதல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு நாளையும் சந்தோஷமாக மாற்றிக்கிறோமா காலில் எழுந்து இரவு தூங்கும் வரை சந்தோஷமாக இருக்கோமா சந்தோஷமான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறோமா சரி முதல் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மறந்து தான் போயிருக்கோம் ஸோ அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கிற அந்த நொடி பொழுதை நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் மறந்து போய் மறந்து மறந்து நம்ம வந்து போய்ட்றோம் ஸோ அந்த சந்தோஷம் அப்படின்னு எந்த இடத்துல நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வசதியை பொறுத்து ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்லுவாங்க வசதிகளை உணர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்பதே நீங்கள் வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னா அங்கே ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் அங்கே சந்தோஷம் இல்லையா சரி சந்தோஷம் என்னால் இருக்க வாழ முடியல என்னால் சந்தோஷமா இருக்க முடியல அதை சந்தோஷமா மாற்றுறதுக்கு உங்களுக்குள்ள நான் சந்தோஷமா என்ன இருக்க என்னன்னலாம் பண்ண முடியும் ஏன்னா சந்தோஷம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது சில பேருக்கு பொருள் வாங்கறதுல சந்தோஷம் சில பேர் வந்து செயல்கள் செய்கிறது சந்தோஷம் வா வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுல சந்தோஷம் சில பேர் பணம் சம்பாதிப்பதில் சந்தோஷம் சில பேருக்கு நிறைய விதத்துல சில பேர் வந்து ப்ளஷர் இன்பத்தில் சந்தோஷம் இந்த மாதிரி பல வகைகளில் சந்தோஷம் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த செயலும் செய்யாமல் இருந்தால் கூட சந்தோஷம் தன்னால் வரும் ஸோ அந்த நான் ஸ்மைலை தான் நான் சொல்கிறேன் அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை எதுவுமே இல்லாத நிலையமில் இருந்தால் கூட ஒரு ஜீரோ நிலையம் இருந்தால் கூட இந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பூமி கிரகத்துக்கு நம்ம வரோம் ஸோ அதுக்கு காரணம் சந்தோஷமாக இருக்கிறது தான் என்னை என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து என்னுடைய திருச்சபையில் அதாவது நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபையில் ஒரு ரெண்டு சபையில் இருந்தேன் அப்போஸ் திரி கிறிஸ்டின் ஒரு சர்ச்சு அதுக்கு பிறகு மாரநாதான்னு ஒரு திருச்சபை இந்த ரெண்டு சபை திருச்சபையில் இருந்தேன் மேக்ஸிமம் பல வருஷம் நிறைய நல்லா நிறைய நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் அப்போ வந்து என்னை கேட்பாங்க நிறைய பேர் நீ எப்படிப்பா எப்போ பார்த்தாலும் வந்து சந்தோஷமாக இருக்க அப்படின்னு என்னை கேட்பாங்க நான் வந்து கடவுளோடு இணைஞ்சிருக்கேன் பாதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்போ அப்போ நான் இருப்பேன் அடிக்கடி ஏன்னா அப்போ என்னை கடவுளை பற்றி சரியான புரிதலும் இல்லை ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் வந்து அந்த திருச்சபையை விட்டு வெளியே வரேன் திருச்சபையை வேணா அது அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு ஒருஷோடைய புத்தகம் ஒன்று எனக்கு ஞானத்தை கொடுத்துச்சு சரி ஒரு மதத்தை விட்டு வெளியே வரேன் அப்போ விட்டு வெளியே வெளியே வரும்போது வெளியே வரும்போது என்னை சொல்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு என்னை சொன்னாங்க நீ நரகத்துக்கு போயிடுவேன் உங்ககிட்ட வந்து சந்தோஷம் உன்னை விட்டு போயிடும் சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் என்னை வந்து மொத்த பேர் சொன்னாங்க அதாவது நரகத்துக்கு போயிடுவேன் ஏன்னா அப்போ அவங்க சொன்னேன் சந்தோஷமாக இருக்க தெரிஞ்சவன் நரகத்துக்கு போனாலும் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படின்னு நான் அங்கே சொன்னேன் ஸோ இப்பயும் சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் நரகத்துக்கு சென்றாலும் அங்கேயும் நமக்கு சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நான் அதை தான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஸோ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் காலை ஆரம்பித்த செயல்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு செயலை நம்ம வந்து மனசில் நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கெட்ட விஷயம்ன்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த கெட்டதுன்ற ஒரு விஷயம் செயல்படவே படாது சந்தோஷமாக இருக்கிறதுன்ற ஒரு டெய்லி சந்தோஷமாக இருக்குமா கிடையவே கிடையாது நம்ம வாழ்க்கையை நினச்சி வாழ்க்கையை பின்னாடி நடை நடைகள் நிலைகள் வளர்ந்த வாழ்க்கை சம்பவத்தை நினச்சி உங்களை வந்து சந்தோஷமாக இருக்க மனமும் உடவே உடாது ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் வெற்றி அடைகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை செய்கிறதுக்கு இதை செய்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே யாருமே கிடையாது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரோ சொல்ல முடியுமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவு தான் யார் யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் வந்து இந்த யூனிவர்ஸில் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரிய கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடீஸ்வரன் நான் சந்திச்சிருக்கேன் அவங்க அந்த மேடம் சொல்லுவாங்க என்னை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு கேட்டேன் என்கிட்ட கோடி கோடியாக இருக்குது இந்த இந்த பக்கம் திரும்பினா ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வந்து நிற்கும் என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் அந்த பக்கம் திரும்பினா ஃப்ளைட்டில் போவேன் இந்த எல்லாமே எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை கோடி கோடியாக இருக்குது பல சொத்துக்கள் இருக்குது ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை சந்தோஷம் நீ சொன்ன அந்த ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை நான் அதை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி இப்போ நான் அப்போ சொன்னேன் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் நான் கொடுத்துருங்க கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்கும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தானா வரும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள அவங்களால மனம் வந்து கொடுக்க கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அவங்க அவங்கக்கிட்ட இல்லை ஸோ அவங்க அப்போ அப்போ தான் அவங்களும் புரி புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னா அப்போ நான் கொடுத்தா தான் சந்தோஷம் வருமா ஆ ஒருத்தர் கொடுத்து பாருங்க அப்புறம் அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருத்தவங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கையில் இருக்கே யாருக்கும் கொடுத்ததே இல்லை சொத்து மட்டும் நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க ஸோ அப்போ ஒருத்தவங்க கொடுத்த அவங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரிசீவ் ஆகிடுச்சி அதனால் கொடுக்க சொன்னேன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு ஏழைங்களுக்கு செய்கிறது துணி மணி எடுத்து கொடுக்குறது அப்புறம் அப்போ தான் அவங்க அந்த கொடுத்த உடனே அம்மா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்களுக்கு ஏற்றி இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ளே வர ஆரம்பித்ததுதான் அப்போ தான் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் சொன்ன சந்தோஷம் அங்கே தான் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்குது ஸோ சந்தோஷம் என்பது நீங்கள் பொருள் வாங்குறதோ செயல்படுத்துகிறதோ அது இது எதுவும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறது கிடையாது சந்தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் பிறக்கும்போது நம்ம பூமியில் பிறந்த உடனே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்பட்டதில்லை ஸோ அந்த ஒரு வி அந்த அது சந்தோஷத்துக்குரிய ஒரு புரிதல் சந்தோஷத்துக்குரிய இன்பம் ஒவ்வொரு மகான்களும் எப்போவுமே ஹாப்பியாக இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது ஸோ இந்த பூமி கிரகம் என்பது எங்கே எல்லோரும் சொல்லுவாங்க சொர்க்கம் எங்கேயோ மேலே இருக்குது மேலே இருக்குதுன்னு சத்தியமாக கிடையாது கிடையாது வைகுண்டமும் கிடையாது எதுவும் எங்குமே இல்லை சொர்க்கம் என்பது இங்கே தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நரகம் என்பது இங்கே தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அனுபவித்தே ஆக வேண்டிய என்பது என்ன கடாயும் இங்கே தான் நி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சுற்றி வந்து சொர்க்கலோக வாழ்க்கையும் இங்கே தான் நிர்ணயிக்கப்பட்டிருது ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் மட்டும்தான் இந்த ரெண்டு இடத்துலையும் சரியாக வாழ தெரிந்தவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒருத்த மட் அவனால் மட்டும்தான் அவனுக்கு இறை நம்பிக்கை இருக்கா இல்லையோ அவனுக்கு எந்த எது எது இருக்கோ எதுவும் இருக்கணும் அவசியம் இல்லை அவன் தன் வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா நரகத்திற்கு சென்றாலும் அவனால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்கு எவ்வளவு பெரிய அவனால உயர்ந்த அவனால மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் ஹாப்பியா இருக்க முடியும் அதே இடத்துல தாழ்ந்த இடத்துக்கு வந்தாலும் அவனால சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ சந்தோஷம் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது ரொம்ப பெரிய உணர்வு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற மனநிலையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யோகா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மூச்சு பிராணாயாமம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த கலையும் கர்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவும் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையே கிடையாது சும்மா ஒரு இயற்கை இருந்தால் போதும் ஒரு மரம் செடி கொடி பக்கம் இருந்தால் போதும் அது போதும் உக்காந்தத்தில் ஜம்முன்னு நமக்கு எல்லாமே நம்மளை தேடி வந்துடும் எதுவுமே தேவையில்லை ஆனால் ஆரோக்கியம் நூறு சதவீதம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பயம் அது இது எல்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த உணர்வை நம்ம வந்து சரியான முறையில் வந்து டாக்கிள் பண்ணிட்டு கொண்டு போக தான் நமக்கு தெரியலையே இந்த உணர்வை பயன்படுத்த தெரியல ஒருத்தரை பார்க்கும்போது தான் சிரிக்கிறோம் நம்மளை நம்மளே வந்து சிரித்தா பைத்தியக்காரன் நம்ம சொல்லுவோம் நான் அந்த சிரிப்பை சொல்ல சந்தோஷமான ஒரு உள் உணர்வு நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம வாழ்க்கையை வந்து அதில் வெளிப்படுத்தும் நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படுத்தும் மற்றவங்க மற்றவங்க அதை புரிஞ்சுப்பாங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் செயல்பாடு உங்கள் வாழ்க்கை நடந்து போகிற ஒரு நடந்து போகிற விதமே தெரியும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம முதல் சந்தோஷமாக இருந்தால் தான் முடியும் சந்தோஷமாக இருந்து பாருங்களேன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு மனநிலையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இனிப்பான ஒரு வாழ்க்கை இந்த இனிப்பு இந்த சந்தோஷமான இனிப்பு இருந்தால் சுகர் வராது ப்ரெஷர் வராது எந்த நோயும் வரவே வராது ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நோய் வருதா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது நல்லா ஹெல்த்தியாக இருக்க குழந்தைங்க வராது ஏன்னா அதுங்க ரொம்ப எந்த கவலைகள் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்மளும் நான் கவலை இருக்கிறது இல்லை கவலை இருந்து தான் ஆகும் வாழ்க்கையில் அது பிரச்சனை கிடையாது பட் ஆனால் ஒரே விஷயம் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனையானாலும் அந்த சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை அதுக்கு தடை அதுக்கு வந்து அப்சக்கல் அந்த அந்த அதை தடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த விஷயத்த மறந்துடாதீங்க எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்க வளர்கிறாங்க வளர்கிறாங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறாங்க எல்லாத்துலேயுமே இந்த ஹாப்பினஸ் மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் எதை நோக்கி பயணம் செஞ்சாலும் ஹாப்பியாக இருப்போம் இப்பயும் சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு ஒரு மாஸ்டர் சொன்னார் ஸோ அதை தான் என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன் என் ஆசான் சொன்னார் வினோதா சந்தோஷமாக இருக்கியாடா அப்படின்னு கேட்பார் ஐயா எனக்கு என்ன நான் ஜாலியாக இருக்கேனே என் வீட்டுக்கு போவேன் நான் அப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து மீன் வளர்க்குறது நாய் வளர்க்குறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதான் புறா வளர்க்குறது குருவி வளர்க்குறது இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அதுதான் அதுதான் எனக்கு என்ன என்னுடைய உலகம் ஸோ அதனால் நான் சொன்னால் அவர்கிட்ட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நேற்று கூட எங்கள் வீட்டில் லவ் வச்சு குட்டி போட்டுச்சு அதுக்கு தான் கொஞ்சம் ரெடி இப்போ சாப்பாடை விட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன் அவர் ஒன்று சிரிப்பார் சரி இதுலடா சந்தோஷம் உள்ளே உள்ளுக்குள்ளே இருக்குண்டா தானாக வரும்டா அது விருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் சொன்னது அப்போ தெரியாது அப்போ தான் அவர் சொன்னார் எப்பவுமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இரு அப்படி இல்லைனாலும் அது அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு சந்தோஷமாக ஏறு எப்பவுமே அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அன்னிலேருந்தே என் காலத்தை வந்து முயற்சி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் டெய்லி எப்பவுமே இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி காலில் இப்போ இந்த வீடியோ போடுற வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு ஒரு நொடியும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் ஒவ்வொரு செயல்பாடுலையும் எப்பவுமே சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்கவே இருக்காது எப்போவுமே அது ஹையர் பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் வார்த்தையில் சொல்லும் போது அது பாசிட்டிவான ஒரு 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 உணர்வு நிலை ஸோ சந்தோஷம் இருந்தாலே எப்பவுமே நெகட்டிவ் ஸ்டேட்டஸ் எப்பவுமே இருக்கவே இருக்காது எப்பவுமே வாழ்க்கையில் ஸோ அதனால் என் ஆசான் சொன்னது தான் சாமிக்கு அண்ணா என்னுடைய உணர்வு எங்கள் ஐயா சொன்ன ஒரு விஷயம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி நினைக்கிறேன் சந்தோஷமாக இருங்க மறுபடியும் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க விட்டுறே விட்டுறாரு எங்கள் வாழ்க்கையில் இதுதான் தாரக மந்திரம் சந்தோஷமாக இருக்கிறது தான் தாரக மந்திரம் அதுக்கு தான் இந்த பூமியில் வாழ்கிறீங்க வாழ்ந்துட்டுருக்கோம் வேற மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி